நமக்கு அருள் புரிவார்கள். அப்படி இருக்கும்போது பெண்களை மதிப்பது என்பது ஏதோ கணவன் வந்து ஒரு கட்டிக்கிட்டோம் அதனால ஒரு சோறு போடணும் மதிக்கணும் அப்படி இல்லை. தேவியாக பார்த்தவர்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை சாரதா தேவிய சொந்த மனைவி, ஆனாலும் அந்த அம்மாவை வந்து தேவியாக பாவித்து பெரிய பூஜை செய்திருக்கிறார். சோடசி பூஜை அப்படி சொல்லுவாங்க. தேவியாகவே பார்த்து பார்த்த அப்படின்னா கற்பனை இல்லை, தேவியாகவே அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய அம்சம். அதனால தான் சாரதா தேவியார் வந்து உலகத்தில் இப்போ மற்ற மதங்களில் பார்த்தாங்கன்னா பெண்கள் வந்து பெரிய பதவி ஆக முடியாது, யாருமே போப் ஆக முடியாது கிறிஸ்தவ மதத்தில். ஆக முடியுமா? ஆனதே இல்லை இது வரைக்கும். என்ன வந்தால் வரலாம், இது வரைக்கும் அந்த இந்த பெரியும் பதவி பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி மற்ற மதங்களில் பெரிய பதவிக்கும் கொடுக்கப்படவில்லை. இவ்வளோ ஆதீனங்கள்லாம் இருக்குது, இங்கே யாரும் வந்து ஒரு ஆதீனம் ஆகிட முடியாது, ஒரு பெண் ஆதீனம் ஆகிவிட முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ராமகிருஷ்ண மடம், உலகளாவிய ராமகிருஷ்ண மடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 150 நாடுகளுக்கும் மேலாக 150 கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடம், உலகளாவிய ராமகிருஷ்ண மடத்தோட யார் மெயினான தலைவி என்று பார்த்தால் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் என்ற மாபெரும் பெண்மணி. பெண்மைக்கு கிடைத்த ஒரு பெரிய எல்லாரும் சாரதேவியும் இருந்தாலும் சாரதா மடம் அப்படின்னு ஒரு பெரிய வாய்ப்பு அதுவும் ஏறிக்கிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான துறை சன்னியாசிரிகள் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தெய்வ தேவியர்களுக்கு இப்போ வந்து நாங்கள் அர்ச்சனை செய்ய போகிறோம், பூஜை செய்ய போகிறோம், தீபாரதனை எல்லாமே காட்ட போகிறோம். இதனோட கவனிச்சிக்கல, எல்லா சுவாமிகளும் வரும்போது நேராக அந்த டீச்சர் சொன்னவொடனே இந்த டீச்சர் நாங்கள் சொன்னவொடனே நேராக அப்படி உட்கார்ந்தார். விவேகானந்த சுவாமிக்கு வந்து மக்கள்கள் ரொம்ப ஈர்ப்பு. இந்த விவேகானந்த சுவாமி வரும்போது எப்படி வந்தார் பார்த்தீங்களா? அந்த டீச்சர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் எப்படி வந்தார் நேராக மக்கள்கிட்ட வந்தார். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பெண்களை மதிக்கணும் அப்படின்னா நல்ல பட்டு சில கட்டிக்கு லட்சணமாக வரக்கூடிய பணக்கார பெண்களை மதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்கு அன்பு சரியான முறையில் கிடைக்கவில்லையோ, யாருக்கு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களோட பெருசாக அவங்க மதிக்கிறது இல்லையோ, யாருக்கு வந்து உடல் ரீதியான சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, அப்படிப்பட்ட பெண்மணிகளை நமது மடம் தேர்ந்தெடுத்து அவர்களை ஆராதிக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமா துப்புரவு தொழிலாளர்கள் இந்த கொரோனா காலத்துல எவ்வளோ கஷ்டம். எத்தனையோ பேர் வந்து முகக்கவசம் போட்டு எல்லாம் போட்டு வீட்டிலே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இந்த துப்புரவு பெண்மணிகள் இருக்காங்க இல்லையா, இந்த தாய்மார்கள் எல்லாம் இங்கிருந்து கடைசி வரைக்கும் இல்லையா 12 பேரமா 13 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த கொரோனா காலத்துலேயும் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு இடாக போய் ஒவ்வொரு தெருவாக போய் எவ்வளவு சுத்தம் செய்ய முடியுமோ அவ்வளவு சுத்தம் செய்து வந்த அந்த பெண்களுக்கு நாம் இன்று மரியாதை செய்கிறோம். அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி எழுந்துமே மக்களுக்கு யாரையும் சுத்தம் பெண்கள் பெண்மணிகள் மட்டும் அடுத்தது வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள். உடல் ரீதியாக அவங்களுக்கு சரியான வளர்ச்சி இல்லாமல் ஆனால் மனோரீதியாக தைரியமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்கள இன்னைக்கு மதிக்கிறோம், அவங்கள இன்னைக்கு போட்டிருக்கோம், அவங்களுக்கு இன்னைக்கு பூஜை செய்கிறோம். அவங்க எழுந்திருக்க வேணாம், கை மட்டும் கொடுக்குங்க. பிறகு திருநங்கைகள் அப்படின்னு இருக்க ஒரு 8 பேரை 9 பேர் 8 பேர் திருநங்கைகள் அப்படின்னு வெளியில் அவங்கள வந்து பார்த்தேன்னா ஒரு மாதிரியாக தான் எல்லாரும் நடத்துவாங்க. அப்படி இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம சத்யா தலைமையில் வந்திருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து வாழ்ந்து காட்டுவோம். இந்த சமுதாயம் எப்படி கீழே பிடிச்சி விட்டாலும் நாம் மேலே வர்றதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர் என்ற அந்த திருநங்கைகள் வந்திருக்காங்க.
ஸ்ரீராமகிருஷ்ணர் கிராமத்துல இருக்க கொல்கத்தாவில் மேற்கு வங்காளத்துல கொல்கத்தாவில் பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல அவரும் அவருடைய கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க, பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தெருவில் போயிட்டு இருக்கிறவர் திடீர்னு பார்த்தா இவர் மூணு பேர் இப்படி இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த காலத்து துப்புரவு பெண்மணிகள் எப்படி இருக்கும், உங்களுக்குலாம் கிளவுஸ் இருக்கு, என்ன கிளவுஸ் இருக்கு, சட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த காலத்து பெண்மணிகள் துப்புரவு பெண்மணிகள் எப்படி இருந்தாங்கன்னா, எப்படி அவங்களுக்கு சரியான பிரிட்டிஷ்காரன் துப்புரவு தொழிலாளர்கள்னா அவனை மதிக்கவே மாட்டாங்க. மலத்தை அள்ளி கொண்டு வருவதற்கு தலையில ஒரு கூடையில் அள்ளிட்டு வரணும், எவ்வளவு கேவலமா இருக்கும், எவ்வளவு சிரமமா இருக்கும். அப்படி கொண்டு வருவாங்க, அப்படிதான் கொண்டு வருவாங்க. அந்த காலத்துல ஒவ்வொரு வீடா போய் கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது அந்த வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க. யாருடைய மலர்ந்து பார்க்கணும், யாருடைய பார்க்கணும், ஆனா அது செய்யக்கூடியவங்களை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதா, எவ்வளவு பெரிய காரியம் செய்யறாங்க, அதை மறந்துட்டு அவங்கள வந்து இப்போ அப்படியெல்லாம் துரத்துவாங்க. இதே மாதிரி இந்த சமுதாய சூழ்நிலை இருக்கும்போது அந்த பெண்மணி அப்படியே வர்றான். அப்படி வரும்போது இந்த பக்கம் ஒரு மூணு பேர் இருக்கிறவங்க வந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அது வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, ஏய் உன்னை யாரையும் விட்டு வெளியில போ, இப்படி போ, இப்படி போ அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்படி பார்வையாலே மிரட்டுறாங்க, முறைக்கிறாங்க. இத பாக்குற பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நம்முடைய தெய்வம் பார்க்கிறார். பார்த்த உடனே அவங்களையும் பார்க்கிறார், அந்த பெண்ணையும் பார்க்கிறார், இவங்களையும் பார்க்கிறார். இவங்க எல்லாம் இங்கே இருக்கும் போது தள்ளி நிக்கிறாங்க. நேர ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்க போறார், கிட்ட போயிட்டு அவர் எடுத்து கையெடுத்து கும்பிடுறார். வீட்டை வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார். யார, ஒரு துப்புரவு தொழிலாளி பெண்மணியை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு தேவி என்ன சொல்றார், என் பொண்ணை ஏன் தெரியாம இங்க வந்துட்டேன்னு கேட்கல, என்ன சொல்றார், என்ன வார்த்தை போடுறார், தேவின்னு சொல்றார், தெய்வமே அப்படின்னு அர்த்தம். தேவி நீ ஒருத்தி உன்னால தாமா இவ்வளவு பெரிய மக்களுடைய புற அழுப்புகளையும் அக அழுப்புகளையும் நீக்க முடியும், இந்த காரியம் செய்யக்கூடியவள் அன்னை பராசக்தி, நீ தாமா உன்னால தாமா செய்ய முடியும் அப்படின்னு மறுபடியும் வீட்டு வணங்குறார். அன்பு தேவை இருக்கிறதோ, யாருக்கு தைரியம் தேவை இருக்கிறதோ, யாருக்கு கல்வி மருத்துவ வசதிகள் தேவை இருக்கோ அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றதா ஸ்ரீராமகிருஷ்ணன் நடக்கூடிய பெரிய பக்கம். அந்த அந்த பெரிய ஒரு பூஜையில கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய எல்லாருமே பாக்கியசாலிகள். எங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சீர் சிறப்புமாக அமைய வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், தாய்தந்தரை போற்றக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் இருக்கணும். அதே சமயத்துல பெண்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே மதித்து கொண்டு உங்களுக்கு வரணும் தெய்வங்களுடைய கலைவாடியே காத்திடுவாயம்மா, கலைவா
दीनम पेट्र दी
பார்த்து